வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நாம் இன்றைக்கி ஸ்கூல் ஃபோபியா அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு அங்கே கேம்குள்ளே போகலாம். கேம் நியூ கேம் கொடுத்தாலும் வந்து கண்டினியூ பண்ணுவோம் வேணாமா அப்படின்னு வந்து கேட்குது. சரி, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சாமா, யாரை வந்து டோர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குதாம்மா. ஸோ தட்டி இருக்காங்க, நாக் நாக், உள்ளே யாராகிற, நம்ம வந்து பெட்லேருந்து ஏந்திரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ரூமை வந்து எக்ஸாமின் பண்ணுவோமா யார் அப்படின்னு சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. சரி, நம்ம ரூமை ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு. ஏதோ வந்து ஸ்கூல் ஹாஸ்டலில் இருப்போம் போல். இங்கே எதோ பேப்பர் இருக்குதுங்க, என்னது ஹோம்ஒர்க்கா, அதுவும் மேக்ஸுங்க. சரி, நம்மளுக்கு இது தேவையில்லை, வச்சுருவோம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதோ லெட்டர் வந்துருக்குது. ஹாய் ஹாரி, நாங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நாளைக்கு வந்து எழுத போகிறோம், டெஸ்ட் வந்து எழுத போகிறாங்களாம்மா. எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து தேவை. அது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு, எங்ககிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனைக்கு சந்திப்பேன், உனக்கு தெரியுமில்ல அது எப்படி போகும் அப்படின்னு, உனக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவனோ லெட்டர் தூக்கி போட்டு போயிருக்காங்க. யாரோ வந்து டெஸ்ட் எழுதுகிறாங்களாம்மா, அதுக்கான ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம கொடுக்கணுமாம்மா. எப்பயுமே வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க இவங்கன்னு, டெஸ்ட் ரிசல்ட் வந்து கேட்குறாங்க. சரி, ஏதோ ஒன்று நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வருவோம், கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வரணும். இவங்க ஏதோ புதுசாக வந்து டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகாது, நம்ம வந்து சீக்கிரமாக போடா அப்படின்னு வந்து யாரோ சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து இந்த கீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே போவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் கேம்பஸ்க்கு வந்து வந்துட்டோம். மணி ரெண்டாச்சுங்க, காமன் நேரம் ஆகிருக்குது அங்கேருந்து இங்கே வரதுக்கு. இங்கே ஏதோ பேப்பர் இருக்குது, இதை வந்து படிக்க சொல்கிறாங்க. நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு வந்து வருமாமா, மூணாம் நம்பரு. அப்புறம் அது போக வந்து சூப்பர்வைசர்கிட்ட வந்து மாட்டிக்காத, இந்த டெஸ்ட் ஆன்சர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, உள்ளே வந்து போவோம், கிளாஸ் ரூமில் வந்து வந்தாச்சுங்க. ஸோ மேலே போகிறதுக்கு வழி இல்லை, பிளாக்டு. ஸோ ஒன்றாம் நம்பர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் இருக்கிற ரூம் எடுக்கும். சரி, ரைட்டு, அதை வந்து இவ்வளோ பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து லாக்டு. ஸோ நம்ம வந்து மூணாம் நம்பருக்கு வந்து போவோம் உள்ளே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கிளாஸ் ரூமு. ஓகே, இங்கே என்னமோ எழுதி போட்டிருக்காங்க, எனக்கு எதுக்கு எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஏதாச்சும் வந்து லெசன் நடத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லாக்கரோட கீ. இதை போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, இங்கே என்னமோ எழுதி போட்டிருக்காங்க, ஏதோ மேக்ஸ் கம்ப்யூட்டரா என்னென்னு தெரியல, 01 01 போட்டிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து லாக்டு, இது வந்து கீ வேணுமாம்மா. ஸோ டபிள்யூசி, ஓகே, பாத்ரூம் எடுக்கும். இந்த இடத்துல வந்து ஹேமர் இருக்குதுங்க. ஸோ ஹேமரை வந்து எடுத்துக்கோம். ஓகே, ஸ்லாட்டை மாற்றி வைக்கணுமா, நம்ம தான் வந்து மாற்றணுமா, அதே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் வந்து நம்ம தான் வந்து மாற்றுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லாக்டு. ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ரூம் ஓப்பனில் இருக்குது, இது என்ன கார்டனா. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ கீ கிடச்சிருக்குது, இதையும் வந்து எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூட்டு இருக்குது, கூடவே வந்து லாக்கர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம வந்து நேராக வந்து போவோம், இப்போது அந்த பக்கம் தான் வந்து நம்ம போக வேண்டியது இருக்குது, அதனால் வந்து அப்படியே வந்து போவோம். பெயிண்டிங் வந்து அன்இவன் ஆகுதா. சரி, இது என்ன ஆகுது, அப்படியே பேஜ் வந்து எம்டி ஆகுதாம்மா, கீழே பாருங்கள், எம்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 58741. ஆனால் வந்து இங்கே தேவையில்லையே. சரி, கோடை வந்து இங்கே போட்டுருவோம், ஹேமர் வந்து இந்த இடத்துல தேவையில்லை, அந்த ஒன்றாம் நம்பர் ரூமில் தான் போய் பார்க்கணும். ஓகே, பாஸ்வேர்டு போட்டாலும் வந்து கீ போட்டால் தாங்க ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்குறா பாஸ்வேர்டை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, அப்படியே வந்து நேராக வந்து போவோம். இந்த சூப்பர்வைசர் வேறு அங்கங்கே வருவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து அவன்கிட்ட மாட்டாமல் வந்து போகணுங்க. ஓகே, ஏதோ ஒரு வெளிச்சமாக தெரிஞ்சுது, என்னது இது என்னவென்னு தெரியல. சரி, நம்ம போய் அந்த லாக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் ரூம் வந்து எடுத்துகிட்டு வந்த கீக்கான லாக்கர் இது தாங்க. ஸோ இதுக்கு மேலே கீ தேவையில்லை. என்னோடய பேர் ஜெர்மி. ஓகே, ஜெர்மி வந்து எழுதியிருக்கான். அதாவது சில ரூம்ஸில் வந்து நீ பேரிகேட்ஸ் வந்து உடைக்கணும் அப்படின்னா வந்து ஹேமர் வந்து தேவைப்படும், நான் வந்து அதை எங்கே வச்சுட்டேன் அப்படின்ட்டு வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற. ஸோ 5-7 வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம கொண்டு வந்த ப்ளூ கீ யூஸ் பண்ணி இந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்கெட் வந்து விளையாட போகிறோம். ஓகே, பேஸ்கெட் பால் விளையாட போகிறாங்க. ஸோ இவனுக்கு எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு தெரியல, ஒரு வேளை பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி, நம்ம அப்படியே மெதுவாக அந்த பேஸ்கெட் பால் எடுத்து அந்த கூடையில் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு கீ இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு பாத்திரமா வந்து போயிடுவோம். நடுவில் வந்து இந்த வார்டன் அதாவது சூப்பர்வைசர் வந்து வராமல் இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட விழுந்துருக்குங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து விழுந்துருச்சு. கரெக்டாக வந்து போட்டுடுறா, டைம் ஆச்சு அப்படின்னா வந்து அவன் வேறு வந்துட போகிறேன். ஸோ எப்போ வருவோம் அப்படின்னு தெரியல. சூப்பர்வைசர் அப்படிங்கிறனால அப்பப்போ வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கரெக்டாக வந்து தூக்கி போட்டுரு, விழுந்துருச்சுங்க, சூப்பர், கோல் போட்டாச்சு.
டேய் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கீயை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே எதுவும் பண்ணலீங்க இவனுங்க. சரி நம்ம வந்து டேரெக்டாக போய் வந்து ஓடிடலாம். நேராக ஓடி போய் இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து அடுத்ததுக்கான இது வழி கிடைக்கும். ஆஹா இவன் வேறு வந்துட்டாங்க, சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி வந்துட்டேன். சரி நம்ம அந்த பேஸ்கெட் பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வந்து போயிடலாம். எப்படி வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரத்துக்கு வந்து லேட் ஆகும், அதனால் ஓடி போயிடலாம் நம்ம. எப்போ பிடிச்ச சைட்லேருந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூக்கு வந்து ஆடு பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க, டேரெக்டாக வந்து கண்டினியூ கொடுத்தா வந்து ஒர்க் ஆகுது. சரி நம்ம வந்து இப்போ தான் வந்து பிடிச்சான்ல, அதனால் வந்து எப்படி இந்த சூப்பர்வைசர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரூம்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு தான் கீ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இது இல்லை, ஸோ ராங் கீ அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த ஒன்னா நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் வந்து இதோட கீ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டக்குன்னு வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாங்க் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த ஒன்னா நம்பர் ரூம் ஓப்பன் பண்ணி இதுலேருந்து கீ எடுத்துகிட்டு போய் அங்கே எடுக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சரி கீயை வந்து எடுத்தாச்சு. போர்டில் என்னமோ எழுதி போட்டிருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரில, எதுக்காக எழுதி போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ ஏதோ வந்து கிளாஸ் எடுத்துருப்பாங்க போல், நம்மளுக்கு தேவையில்லாதது அது, அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இந்த சூப்பர்வைஸ் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு வந்து ஓடி போயிடுவோம். இதை ஓப்பன் பண்ணால் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ வேலை முடிந்தது. ஓகே மறுபடியுமா இதே வேலையை வச்சுருப்பானுங்க போல, தினமும் நைட்டு எழுப்பி விட்டு டெஸ்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னே சொல்லுவானுங்களாட்டுங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து இதுதான் வேலையை வச்சுருக்கானுங்க நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து எக்ஸாமின் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ மறுபடியும் அந்தே ஹோம்ஒர்க்கில் வந்து அது சேஞ்ச் இல்லை, ஆனால் வந்து ரூம் தான் வந்து ரொம்ப மோசமாக வந்துருக்குது. என்ன அங்கங்கே ஸ்டார் போட்டு வச்சுருக்காங்க. சரி அதே லெட்டர் தான், ஆனால் வந்து சில வார்த்தைகள் வந்து ஸ்டார் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒன்னே முக்காலுக்கு எழுப்பிட்டுருக்காங்க பாருங்கள். என்ன ரூமெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படியே வந்து நல்லா இருந்ததே. இப்போ பாருங்கள் நிலம வந்து மோசமாக இருக்குது, எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு வேறு இருக்கிறான், சைடில் வேறு மேலே ஏறுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து சின்னதாகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேங்க, பார்த்தா அப்படி தான் வந்து தெரியுது. சரி ஃபஸ்ட்டு போய் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஆஹா சாவி வந்து ஹைட் ஆகுதுங்க, நம்மளுக்கு வந்து எட்டுலையாமா. ஸோ சாவி எடுத்தால் தான் வந்து போக முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே சைடில் எல்லாம் வழி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறி இதை திட்டில் வந்து அப்படியே வந்து நடந்து வந்து தான் போய் கீயை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்களேன் நிலமை எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருந்த ஹாஸ்டலு எப்படி ஆயிடுச்சு. சரி அப்படியே மெதுவாக ஓடி போய் அந்த கீ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவோம். இவனுங்களுக்கு இதே வேலையை வச்சுருக்கு, ஒருவேளை ரொம்ப நாள் கழித்து வந்திருக்குமோ இந்த இடத்துல, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. இல்லை வந்து இதுவும் வந்து கனவா, ஸ்கூல் போஃபியா அப்படிங்கிறதுனால வந்து கனவாக இருக்குமானன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஓகே கீயை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே போயிடலாம், அன்லாக் எடுத்த டோரு. ஓகே இந்த வந்து டேரெக்டாக வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ அந்த ஹாலுக்கு வந்து போகல. ஓகே நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும், மொத்தம் வந்து 6 லெட்ரு, ஓகே 5 லெட்ரு. ஸோ இங்கே வந்து கீ வேணும். ஸோ முதல்ல வந்து ஒன்றாம் நம்பர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து 2ஆம் நம்பர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ரூமு வந்து ஃப்ரீயாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ எம்டி ஆகுது, சேர்லாம் எங்கே போச்சு. ஓகே கில் யுவர் செல்ஃபா, ரைட்டு. ஓகே ஓ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அங்கங்கே செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடு கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்களா கையில் பேப்பரு. சரி இதையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே க்ளோஸரு, இங்கே என்னக்குது. ஓகே நத்திங்கம்மா, ஒன்றுமே கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ யூஆர் த டூல் அப்படின்னு சொல்லி டபிள்யூசிசி அந்த வாஷிங் ரூமு அது பாத்ரூமுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போன ட்ரிப் வந்து இந்த ஹேமர் கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் வந்து இது கொடுத்துருக்காங்க, கீ கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு சூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இதெல்லாம் நான் சூஸ் பண்ணுமான்னு, சூஸ் பண்ணி தான் போகணுமா பாத்ரூமுக்கு, என்னடா இது. சரி இந்த இடத்துல எதாவது கொடுத்துருக்காங்க, என்னது இது. ஓகே இங்கே ஒரு கீ கிடச்சிருங்க. ஸோ 2 கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம அப்படியே வந்து போவோம், இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஓகே இதெல்லாம் லாக்குடு, ஓப்பன் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லைங்க. ஓகே இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஸோ மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ வந்து இங்கே போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கீ வேறையா, சரி ரைட்டு, ராங் கீ அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க, அதனால் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக போவோம். இந்த நிற்கிற பாருங்க, இவன் தாங்க அங்கே எட்டி பார்த்துட்டு இருந்தவன். ஓகே நம்ம ஒவ்வொரு ரூமும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோடு வேணும். ஸோ செவுத்தில் எங்கேயாச்சும் எழுதி வச்சுருப்பாங்க, அதனால் அப்படியே வந்து ஒவ்வொரு ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போவோம். ஓகே லாக்கரு, ஓகே இங்கே வந்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து இந்த லாக்கரோட கீ வந்து கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, வி நீடிய கீ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியல, அந்த இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணணும். யார் இவனுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கானுங்க, குரூப் ஸ்டடி பண்ணுவானுங்களோ. சரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு போடுறதுக்கு அது போக வந்து ஹேமர் வந்து தேவைப்படுது. ஓகே 49. ஓகே பாத்ரூம் க்ளோஸ்டு, இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா. ஓகே நத்திங்கு,
இதுக்குள்ளே எதுவும் இல்லை. என்னடா எல்லாம் எம்டி வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கே வந்து கோடு சைடில் இருக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இது லைப்ரரி போல். இங்கே வந்து எதுவும் இல்லை. ஆமாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து அப்படியே வந்து போயிடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது அதில் வந்து மெயின் டாஸ்க்காக இருக்குது. அதனால் வந்து இங்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே, கீ வந்து கிடச்சிச்சு. யார் நீங்க கதை திறந்தவொடனே இங்கே எட்டி பார்த்துருக்கீங்க. நைட் நேரத்துலேயே கிளாஸ் ரூம் நடத்துகிறாங்க, ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸோ. இதில் வந்து நிறைய கீ வந்து கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கீ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லாக்கரோட கீயே. ஏன் நீங்கள் எல்லாரும் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்த வேலை முடிஞ்சது அப்படியே போயிடுறேன். ஓகே, எதுக்கு வந்து நம்மளே மறைச்சி பார்க்குறாங்க, கிளாஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி மறைச்சி பார்த்துட்டு இருந்துருப்பானுங்க போல். எல்லோரும் வந்து நம்மளே பார்க்குறாங்க, எவன்டாவன் நேரத்துக்கு வந்துருக்கான்னு பார்த்தீங்களா. இவனுங்களும் படிக்கிற வேலையை விட்டு போட்டு நம்மளே வேடிக்கை பார்த்துருக்கானுங்க. ஸோ ஓகே, பிகைண்ட் யூ. ஓகே, லாக் ஓப்பன் பண்ணிச்சு. ஓகே, ஹேமருங்க. சரி, ஹேமரை வச்சு இப்போதைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை தூக்கி எறிஞ்சிருவோம். ஹேமர் வந்து இதுக்கு மேலே வந்து தேவைப்படாது, அதனால் வந்து இதை மட்டும் எல்லாத்தையும் உடச்சி விட்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஹேமர் கிடையாது. அடுத்தது வந்து நம்ம கையில் ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு வந்து கீழே வந்து ரூம் இல்லை, மேலே தான் வந்து இருக்கும். அதனால் வந்து தேடி கண்டுபிடிச்சி போவோம். ஓகே, இந்த ரூம்குள்ளெல்லாம் போகக்கூடாது. கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ 44 நம்பர் ரூமு. இதுக்குள்ளே அப்படி என்ன வச்சுருக்கீங்க? ஒன்று எதுவுமே இல்லை. ஓ, கோடு இருக்குங்க. சூப்பர், கோடை வந்து நோட் பண்ணுறான். பக்கத்துலேயே வந்து ஒரு கீ வச்சுருக்காங்க. அனைமா வந்து இது வந்து கீழே இருக்கிற ரூம்க்கான கீ அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு, அதாவது படிக்கிட்டு பக்கத்தில் வந்தாச்சு. என்னமோ மந்திரம் சொல்லிகிட்டே நம்மளே வந்து பார்க்குறாங்க. ஓகே, இந்த பக்கம் வழியெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, டேரெக்டாக வந்து நம்ம இப்போ கீழே போக வேண்டியதானுங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டு போட்டு வெளியே போக முடியும். ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, டோர் வந்து ஓப்பன் வச்சு. என்னடா, ஓகே ஸ்பெஷல் கிளாஸ் தாங்க. ஆனால் வந்து எதுக்குடா நீங்கள் என்னையே பார்க்குறீங்க? நான் இந்த கோடை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிடுறேன். ஓகே, என்ன வந்து ஒரே ஒரு இது வேணுங்க, ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும். அப்படி என்னத்த பண்ணுறானுங்கன்னு தெரியல. சரி, ரவுண்டு கான்ஃபரன்ஸ் போட்டு வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, வேறு எங்கே இருக்குது? ஸோ மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சி அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர்வைசர் வந்து வரல. ஓகே, கண்டுபிடிச்சாச்சுங்க லாஸ்ட் நம்பரும். ஸோ இந்த இடத்துல இருந்துருக்குது, நம்ம போகலே பார்த்துக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். சரி, அப்படியே வந்து மேலே போயிட்டு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கிளம்பிடுதான். இந்த இடத்துல வந்து அந்த சூப்பர்வைசருக்கு பதிலாக வந்து இந்த அவனுங்க உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள வச்சு பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவனுங்க வந்து அங்கங்கே மந்திரம் சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி மறைச்சு தான் பார்க்குறானுங்க. சரி, கோடை அடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புவோம். 8-6-8-7-1 முடிஞ்சது வேலை. ஸோ டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, கிளம்பிடுதாங்க. ஓகே, வேறு எங்கே வந்துட்டோம்? மறுபடியும் வந்து கீயை வந்து கண்டுபிடிக்கணுமா? நேராக வந்து சூப்பர்வைசர் வந்து ஓடி வரான், அதனால் வந்து அந்த பக்கம் போக முடியாது. இங்கே இருக்கிற எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி இருக்கிற 3 கீயை வந்து கண்டுபிடிக்கிறங்க. அப்போ தான் வந்து நம்ம வெளியே போக முடியும். ஓகே, ஒரு கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து ஒரே வழியில் வந்து போவோம். எதுக்கு வந்து தூரமாக வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோர் வந்து நம்ம மூஞ்சில் வந்து அடிக்காது. ஓகே, இந்த பக்கம் வந்து 2வது கீ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து போயிடுவோம். இன்னும் வந்து ஒரே ஒரு கீ தான். ஓகே, நேராக வந்து ஓட வேண்டியதான். ஸோ ப்ளூ கலர் இங்கேயும் கிடச்சிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ 3 கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு, கொஞ்சம் ஈஸியாக தக்குது. என்ன இவன் பின்னாடி தொடர்த்துட்டே வரான், ஜாக்கிரதையாக போட ஓப்பன் பண்ணி. ஸோ மாற்றி போனோம் அப்படின்னு வந்து லாக் ஆகிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நேராக ஓடி போய் இப்போ வெளியே போகிறதுக்கான வழி மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க. ஸோ ரூம் பேர் பாருங்கள், யூஸ்லெஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடியே ஓடி வந்துகிட்டே இருக்கிறான். ஸோ மியூசிக் வந்து நல்லா இருக்குங்க, பின்னாடி துரத்துறது சேசிங் மியூசிக்கு. இங்கே ஒரு வழி போகுது. ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை அப்படிங்கிறத அப்படி போட்டுக்கணுங்க. ஓகே, ஓகே, கேட்றவன் திடீர்னு வந்து இவன் பாட்டுக்கு ஓரம் பண்ணிட்டுருக்கான். ஸோ அந்த ஃபுட்பால் அதாவது வாலிபால் விளையாடும் போது ஒருத்தர் நின்று இருந்தாருங்களே, அவனுங்களோட சேர்ந்த விளையாடுக்கும். ஓகே, கீழே ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓட வேண்டியதான். டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சு, எவ்வளோ தூரம் போகணும் தெரியல, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஓகே, ஆ வந்தாச்சுங்க. ஸோ வந்தாச்சு, வேலை முடிஞ்சது, டோரை வந்து அன்லாக் ஆயாச்சு. ஓ, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டேங்க. எப்படியும் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். எக்ஸாம் ரிசல்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதாவது டெஸ்ட் ரிசல்ட்டை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.